ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வில்லியம் காலின்ஸ் எழுதின ஓட் டு ஈவினிங் அப்படிங்கிற போயமோட சம்மரியை பார்க்க போகிறோம். முதல்ல நாம் ரைட்டரை பற்றின ஷார்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். வில்லியம் காலின்ஸ் 25th December 1721 பிறந்தார். இவர் 18th century இம்பார்ட்டண்ட்டான போய்ட் ரைட்டராகவும் இருந்தார். சசக்ஸில் பிறந்த இவர் தி பிரபெண்டல் ஸ்கூல்லையும் வின்செஸ்டர் அண்ட் மேக்டலன் காலேஜ்லேயும் படிச்சிருக்காரு. இவர் 1742 ரைட் பண்ண பெர்சியன் எக்லாக்ஸுங்கிற ரைட்டிங்கையும் ஓடு ஆன் தி டெத் ஆஃப் தாம்சன்ங்கிற 1749 ரைட் பண்ண ரைட்டிங்கையும் ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லலாம். 1759 இவர் இறந்த உடனே இவரை எஸ்டி ஆண்ட்ரியூ இன் தி ஆக்ஸ் மார்க்கெட் சர்ச்சில் புதைச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் போயமோட சம்மரியை பார்க்கலாம். இந்த போயமை நாம் 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஈவினிங் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், செகண்ட் பார்ட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலையை தேடி போகிறத பற்றியும், தேர்டு பார்ட்டில் ரைட்டரோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றியும் நம்ம ரைட்டர் சொல்லியிருப்பார். போயமோட ஸ்டார்டிங்கில் ரைட்டர் ரொம்ப பணிவோட ஈவினிங் டைமை ஒரு தேவதையாக நினச்சி இந்த பாடலை பாடுறதுக்கான ஸ்கில்லை கொடுக்க சொல்லி கேட்பார். ஈவினிங்கை ஒரு பெண்ணாக உருவகம் பண்ணி அது ரொம்ப ரம்யமாக அமைதியாக இருக்கிறதா சொல்வார். மேலும் ரொம்ப அழகான தேவதைகள் ஈவினிங் டைமில் அங்கே இருக்க மலர் மொட்டுகளில் இருந்து வெளிவரதாகவும், அவைகள் எல்லாமே அதிகப்படியான நறுமணத்தோடையும் அமைதியையும் தர்றதா சொல்வார். அந்த ஈவினிங் டைமில் ரைட்டர் பாடிக்கிட்டு இருக்க இந்த பாடல் நீரோடைகள் ஓடும்போது மென்மையாக கேட்கிற சப்தம் மாதிரியே கேட்கும். அப்படிப்பட்ட அமைதியான ஈவினிங் டைமில் ரைட்டருக்கு வவ்வல்களும் வண்டுகளும் கிரை பண்ணுற சப்தம் மட்டுமே கேட்கும். லேட்டராக ரைட்டர் அந்த அழகான பள்ளத்தாக்குள்ளே இருந்த ஒரு பாலடைந்த பில்டிங்க்கு போய் ஈவினிங் டைமை ரசிப்பார். ஆனால் அந்த இடத்துல அதிகமான காற்றும் மலைப்பொழிவும் ரைட்டருக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்ததால் அங்கே இருந்த மலைத்தொடரோட உயரத்துக்கு போய் சூரியன் மறையிறத பார்த்து ரசிப்பார். அந்த மாலை பொழுது அவருக்கு அதிகமான அமைதியை தரதாகவும் நினைப்பார். ஈவினிங் டைமை மென்மையான பெண்ணோட ஒப்பிட்டு சொன்ன ரைட்டர் ஈவினிங் டைமுங்கிறது சன்லைட்டையும் சன்செட்டையும் ஒன்றிணைக்கிறதா சொல்வார். அதாவது பகல் நேரத்தையும் இரவு நேரத்தையும் ஒன்றிணைக்கிறது ஈவினிங் டைம் தான்னு சொல்வார். அது மட்டும் அல்லாமல் அந்த ஈவினிங் டைம் தான் எல்லோருடைய முகத்தையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு வேறுபாடு பார்க்காம கவர் பண்ணுறதாகவும் சொல்வார். இதன் மூலமாக ஈவினிங் டைமை பொறுத்தவரை எல்லோரும் சமம்தான்னு ரைட்டர் சொல்லியிருப்பார். மேலும் இந்த ஈவினிங் டைம் வரும்போது அடுத்த நாள் நமக்கு பிரகாசமான ஒரு நாள் பிறக்குங்கிறத ஒரு நம்பிக்கை கொடுக்கறதாகவும் ரைட்டர் இந்த போயம் மூலமாக சொல்லுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த போயமும் எண்டாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.